உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காயல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டினம் ட்ரெடிஷ்னல் சீனி மாவு பார்க்க போகிறோம். இதற்கு ஓட்டு மாவு அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சீனி மாவு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி இது. இது மேலும் இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆனால் அதே நேரத்தில் இது நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இது கெட்டே போகாது. நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிபி இது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் வந்து ஒரு அரை கிலோ வறுத்த புட்டு மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இடியப்ப மாவு மாதிரி நைஸாக இருக்கக்கூடாது, அதை வறுத்த அரிசி பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கால் லிட்டர் ஒரு 250 ml கட்டிப்பால் தலைப்பால் தான் எடுக்கணும், ரெண்டாவது பால் சேர்க்கக்கூடாது. சில பேர் ரெண்டாவது பாலும் சேர்க்கலான்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த சீனி மாவு சீக்கிரமே கெட்டு போயிடும். இப்போ நம்ம சீனியும் அதே மாதிரி ஒரு கால் கிலோ சீனி 250 g சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 tablespoons மெல்டட் கீ, 1 teaspoon ஏலக்காய் தூள் அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறது முட்டையோட வெள்ளை கரு, 1 முட்டையோட வெள்ளை கரு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம மாவு வந்து 1/2 kilo தானே போடுறோம், அப்போ நமக்கு வந்து முட்டையோட மஞ்சள் கருவும் நம்ம சேர்க்கும்போது அது முட்டையோட பலால் வாடை நமக்கு வந்து அடிச்சிடக்கூடாது. அதனால நம்ம வந்து 1 முட்டையோட வெள்ளை கரு. இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் விட்டுடலாம். இது வந்து நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக நல்லா இருக்கும் இந்த சீனி மாவு, அதனால தான் நம்ம இதை சேர்க்குறோம். அப்புறம் நம்ம தேங்காய் பாலோட இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கி, ஏன்னா இது வறுத்த பச்சரிசி மாவு இல்லையா, நல்ல தேங்காய் பால் அப்சர்வ் ஆகும். இப்போது நம்ம இந்த தேங்காய் பால் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சின்ன தேங்காய் பெரிய தேங்காய் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுக்கு, அதனால தான் நான் வந்து இவ்வளோ 250 ml தேங்காய் பால் கட்டி பால் அப்படின்னு நான் சொன்னேன். கணக்கு பார்க்கும்போது ஒரு 2 பெரிய தேங்காயோடைய பால் கிடைச்சா போதும், அல்லது ஒரு 3 சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு 3 தேங்காய். முதல்லையே இந்த தேங்காய் பாலோட அந்த வெள்ளை கருவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இது சேர்க்கறது நல்லது. நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால நான் லாஸ்ட்டாக தான் அந்த கடைசியாக தேங்காய் பால் ஒரு 1/4 கப் இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு முதல்ல அதை கலக்கணும்னு. அப்புறமா நான் அதில் கலக்கினேன். நீங்கள் ஃபஸ்ட்டே அதில் கலக்கிடுங்க. கலக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த தேங்காய் பாலோட இந்த வெள்ளை கருவு கலக்கும்போது நம்ம அடுப்பில் வச்சு நம்ம வறுக்க போகிறோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து அந்த வெள்ளை திட்டுக்கள் தெரியாமல் இருக்கும். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த தேங்காய் பாலை லாஸ்ட்டில் மேலே வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் இது ஏன் நான் இப்படி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பண்ணுறேன்னா, அந்த தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் அந்த அரிசி மாவில் எல்லா பகுதியிலையும் நல்லா அப்சர்வ் ஆகும். அப்போ நம்ம சாப்பிடும்போது ஈவனாக எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரி டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லேசாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நல்லா நம்ம அரிச்சு விட்டுக்கணும். நிதானமாக நம்ம அரிச்சு விட்டுட்டோம்னா எல்லாமே ஒரே மாதிரியான ஒரே மாதிரி ஆகிடும். என்ன பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒரே அளவாக ஆகிடும். நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நல்ல பூ மாதிரி நம்ம புட்டு எப்படி புட்டு அவிக்கிறதுக்காக நம்ம எந்த பதம் வச்சுருப்போம் அந்த பதம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கிட்ட இப்போ அலுமினியம் பேன் இல்லாததுனால நான் நான்ஸ்டிக் எடுத்தேன், நீங்கள் அலுமினியம் இருந்தால் அதே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். அப்புறம் 2 கரண்டி தான் நான் ஆட் பண்ணேன், அதிகமாக போட்டுடாதீங்க. அப்புறமா வறுக்கும் போதும் கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் அதிகம் நேரம் வைக்க வேணாம், கொஞ்சம் அப்பப்போ மீடியம் வச்சுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்துருங்க. அதிகமாக நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா நமக்கு வந்து கருகிடும், அந்த ஒரு டெக்ஸ்சர் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்காது. இந்த பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறுது. இது கொஞ்சம் வறுக்கிறதுக்கு தான் சிரமமாக இருந்தாலும் இதை பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு நம்ம வெளியூரில் இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து இது காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஒரு பனானா இருந்தால் போதும், இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்தாச்சு இல்லையா, வறுத்து சூடோடையே நம்ம 2 tablespoons அந்த கீயும் அதை ஆட் பண்ணேன்.
நல்லா சூடோடையே இந்த கீயை ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா ஏலக்காய் தூளையும் நான் இதோட ஆட் பண்ணிட்டேன். நல்லா சூடோடு நம்ம அந்த மெல்ட் எங்கிட்ட மெல்டட் கீ இருந்ததுனால நான் வந்து அதை ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து கீ வந்து அப்படியே கூட நீங்கள் அதில் போட்டுடலாம். அப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் நான் சொன்ன அளவு உங்களுக்கு கூடுதல் குறைவாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அல்லது குறைச்சிக்கோங்க. இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். அல்லைனா பனங்கற்கண்டு இருக்குது இல்லையா, பனங்கற்கண்டு கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இதை நல்லா ஈவனாக எல்லா பகுதியிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். சில பேர் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுகர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சுகராக இருந்தால் அவங்க மிக்ஸியில் ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.